சோழி முடிஞ்சு. இனிமே உதயநிதியால ஒன்றும் பண்ண முடியாது. அமைச்சர் பதவியை சீக்கிரம் பிடிக்கிடுவாங்க, அடுத்த தேர்தலில் நிற்க முடியாதபடி ஆக்கிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் உதயநிதி என் பிள்ளையே இல்லை அப்படின்னு கை கழுவுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. இப்படி லைஃபை தொலைச்சிட்டு நிற்கிறியப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாரும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, எங்கெங்கேயோ போட்ட கேஸுக்கெல்லாம் எடுக்கலை, இங்கேருந்து ஒரு கேஸு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. இங்கே இருக்கிற ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த மாதிரி அதாவது 25-26 அந்த மத வெறுப்புகளை தூண்டுற மாதிரி வந்து மனுஷன் பேசியிருக்காப்புல, இதை நீங்கள் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் கேட்டாங்க. அங்கே உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏப்பா இதுக்கு ஏப்பா என்கிட்ட வந்தீங்க, உயர் நீதிமன்றத்தில் கேட்டிருக்கலாமே அப்படின்னா அங்கேயும் நாங்கள் போடலான்னு தான் நினச்சோம். ஆனால் ஏற்கனவே நீங்கள் இந்த மத வெறுப்புகள் சம்மந்தமாக இந்த கேஸ் எல்லாம் நீங்களே டீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அதனால உங்ககிட்ட வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அங்கே போய் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீங்கள் கேஸு கொடுத்ததெல்லாம் சரி, உண்மையிலே அது எல்லோரும் உணர்வு இருக்கக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், தேவையில்லாமல் இதுக்கு விடுதலை புலி எழுத்திய அது எப்படி போட்டிருக்காங்க, பயங்கரவாத அமைப்பு விடுதலை புலிகள் ஐயா பட்டதெல்லாம் உங்களுக்கு பத்தலை, அதான் இங்கேயாவது தேர்தல் வரும்போது மட்டும் ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் எங்களுடைய ரத்தங்கள் சும்மா இருந்தாங்களே சும்மா இருந்தாங்களே சொல்லுவாங்க இல்லை, இன்றைக்கி தான் அண்டர்லைன் போட்டு அடிச்சிருக்காங்க, பயங்கரவாத அமைப்புகள் இதுக்கு பின்னாடி இருக்கா, அத்தோடு விட்டுருந்தா பரவாயில்ல நேமை மென்ஷன் பண்ணிட்டாங்க, விடுதலை புலிகள்ன்ற பயங்கரவாத அமைப்பு கொஞ்ச நஞ்சம் இருக்கிற சப்போட்டும் சப்புன்னு போயிருப்பு. இதுக்காக நீங்கள் எப்படி பண்ணீங்க, அதை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியும். இப்போ அங்கே உதயநிதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போ அவங்கள கூப்பிட்டு தமிழக அரசையும் அந்த அமைச்சரையும் ஏன் இப்படி பேசுனாங்க, அதை உள்ளே கூப்பிட்டு வச்சு என்ன சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ ஏற்கனவே அண்ணன் திருமாவளவனோட மனுஸ்மிருதி வழக்கு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், அது தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, என்னப்பா பேசுன, அதாவது சனாதன கோட்பாடு, அந்த கோட்பாடை வந்து நான் வந்து எதிர்க்கிறேன் ஒழிக்கணும்னு நினச்சேன், சாதி அதுலேருந்து வந்துச்சு, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சேன், இது தப்பாங்க ஏன்னு அவர் சொல்லுவார். இன்னும் சொல்ல போனால் இந்த சனாதன தர்மன்றது கான்ஸ்டியூஷனில் எங்கேயாவது வந்திருக்கா, அரசியல் அதை அந்த அந்த மதங்களை பிரித்தாரு, மத வெறுப்பு தானே சொல்கிறாங்க, அந்த மதங்களை பிரிக்கிற சனாதனன்ற ஒரு இடம் எங்கேயாச்சும் இருந்தால் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி காலில் விழுந்துட்டாங்கன்னு வச்சுங்க, எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கிய, எங்கே கொண்டு போய் காமிப்பிய, அதை ஏதோ ஒன்று வந்திருக்கு பதில் சொல்ல அவங்க சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட அவங்களுக்காக பதில் சொல்ல தெரியாது எப்படி சொல்லுவாங்க.